சர்வதேச கடலோர தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் மூன்றாவது சனிக்கிழமை இந்த தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் கடற்கரைகளை சுத்தம் செய்ய மக்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. உலகின் பெருங்கடல்கள் மற்றும் நீர்வழிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு மண்டல தலைவர் டேனி மைக்கேல், கடலோர தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது என்றும், மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அனைத்து இடங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும் என்றும் கூறினார். கடலில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே எங்கே மாசு இருக்குதோ, ரெண்டு டைப்பான மாசு இருக்கும். ஒன்று மிதக்கிற மாசு, அது வந்து கடல் அலையினால கடல் ஓரத்தில் வந்து சேருது. இன்னொரு மாசு, அது வெயிட்டினால கடல் கடலிலே படர்ந்து கிடக்குது. எக்ஸாம்பிள், ஒரு நல்ல வெயிட்டுள்ள ஒரு நெட்டு அது கீழே போய் இருந்தால் கடல் மிருகங்கள், மீன்கள், ஆர் எதையும் எனி அதர் லிவிங் கிரீச்சர்ஸ் அதுக்குள்ளே மாட்டிட்டு தவிக்கிறது இருக்குது. அதுக்காக கோஸ்ட் கார்ட் ஸ்பெஷலி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஒன்று, தேர்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியோடு இணைந்து அங்கே கோஸ்டல் கிளீன் அப் பண்ணுவோம்.